ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சவர் வத்தீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து அரைக்கீரை ஏன் புளி போட்டு கடையிறது. அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன் நான், அதை க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். இதில் போடுறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. ஏன்னா நம்ம புளி போடுறதுனால இது வந்து பெங்களூர் தக்காளி போடுறேன். நீங்கள் நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா ஓரம் புளி ஜாஸ்தியாக இருக்கும், புளிப்பு தன்மை. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான உப்பு, காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் நான். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வடவும், கொஞ்சம் ஒரு சீரகம், கொஞ்சம் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய் போடுறேன். இதில் போடுறதுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயம், தேவையான எண்ணெய், உப்பு. இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி நீங்கள் சட்டி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் எங்கிட்ட சட்டி இல்லாதனால இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறேன். இதில் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். அப்படியே இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் போட்டுடுங்க. புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான், போட்டுட்டு கீரை எல்லாத்தையும் போட்டு மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். கீரை அகத்திக்கு அரைக்கீரை போட்டுட்டு மஞ்சத்தூளையும் போட்டு கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வெந்த உடனே கீரை தாளிச்சு கொட்டிட்டு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியது தான். உப்பு பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்ல ஒரு மூடியை போட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும் கீரை. நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம சின்ன ஜஸ்ட் அப்படி ஒரு பரட்டி விடுவோம். இது வந்து நல்லா வெந்துருச்சு. நீ மிக்ஸ் ஆறுன உடனே மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு இதுவே தண்ணி விட்டுடும். நம்ம தண்ணியே விட வேண்டியது இல்லை. அதை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது ஆறுன உடனே மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி ஒரே ஒரு சுற்று தான், ரொம்ப சுற்றினா மாவு மாதிரி ஆகிடும். சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு இதை விப்பு தான் அடிச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிச்சிட்டோன்னா அரைக்கீரை புளி கடைசல் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அவ்வளோ நல்லது. இதை நெய் போட்டு பசங்களுக்கு ஊட்டி விட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆறட்டும், நம்ம மிக்சியில் அரைக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்று தான் எடுத்துடலாம். மிக்சியில் அரைச்சாச்சு, அவ்வளோதான். அரைச்சிட்டு இப்போது நம்ம வந்து ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த வடவம், சீரகம், கொஞ்சம் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உட தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் போட்டுடலாம். தாளித்து அந்த கீரையில் கொட்டிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு பசங்களுக்கு ஊட்டினா அவ்வளோ நல்லாயிருக்கும். அழிச்சிட்டு தாளிச்சிட்டு கீரை இதில் கொட்டிடலாம். கொட்டியாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.